பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நாளைய விடியல் உனக்கு நல்லதாய் அமையும் ஒரு திடீர் திருப்பம் உண்டாகும் ஒரு சந்தோஷமான செய்தி உன்னை வந்து சேரும் அதை கேட்டு உன் முகம் மலர்வாய் உன் வேலையில் நல்ல பெயர் எடுப்பாய் உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் பல வழிகளில் செல்வம் சேரும் அதனால் இனியும் கவலைப்படாதே நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே உனக்கு நல்லது செய்தவர்களை வாழ்வில் எந்த நேரத்திலும் மறக்காதே நன்றியோடு இரு உன்னை கோபப்படுத்தினாலும் கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்து நில் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லவும் சொல்ல முடியாமலும் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் அனைத்திற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் குழந்தை கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்கும் போது நிர்கதியாய் அழும் போது எந்த தந்தையாவது மகிழ்ச்சியாக இருப்பானா உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உன் பின்னாலும் முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உன்னுடன் வருகிறேன் அனைத்தும் சுகமாக முடியும் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்திதான்
உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம், துரோகம், வஞ்சம், ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். உன் மனதில் இருப்பதை அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்மவினைகளின் பிடியை தகர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டு இருப்பதை உணர்வாய். உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும். வருந்தாதே, அழாதே, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே, துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு. நான் இருக்கிறேன். நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன். நீ நன்றாக வாழ்வாய். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன். எதற்கும் பயப்படாதே, திகைப்படையாதே. நான் உனக்காக இருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.